எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் இருந்து இனிமேல் வர போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் வழிபடுற அம்பிகையோட பல வடிவங்களில் ஒன்று ஒன்பது வயது குழந்தை வடிவமான பாலா திரிபுர சுந்தரி பாலா திரிபுர சுந்தரியோட பெருமைகளை சொல்ல வார்த்தைகளே இல்லை ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி ஆகிய பராசக்தி தானே விரும்பி எடுத்துக்கொண்ட வடிவம்தான் இந்த ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி வடிவம் பண்டாசுரனை வதம் செய்யறதுக்காக தோன்றினா பாலாதேவி மன்மதனை ஈசன் எரிச்ச சாம்பல்ல இருந்து தோன்றினவா பண்டன் அப்படிங்கிற அரக்கன் ஒரு பெண்ணை தவிர தனக்கு யாராலையும் மரணம் நேரக்கூடாது அப்படிங்கிற வரத்தை பெற்றிருந்தான் அந்த சந்தோஷத்துல தேவர்களையும் மற்றவங்களையும் துன்புறுத்தி வந்திருக்கான் அவங்க பராசக்திய சரணடைய தேவி தன்னோட சேனைகளோட போர் புரிஞ்சு பண்டாசு லலிதையோட அங்கத்துல இருந்து தோன்றினவ ஒரு கையில அபய முத்திரையோட ஜபமாலையும் புத்தகம் ஏந்தி அருள் புரிகிறான் பாலா அப்படின்னா சிறுமி அப்படின்னும் பொருள்படுது பொதுவாவே சிறுவர்கள் யார்கிட்டயுமே பேதம் இல்லாம இருப்பாங்க தீய எண்ணங்கள் இருக்காது அதே மாதிரி சிறுமியா இருக்கிற இவளும் வேதம் பாராட்டமா அருள் புரிவான் இவளை தியானிச்ச உடனேயே மனசுல பிரசன்னமாவா அன்பு மழைய பொழிவான் பாலை அப்படிங்கிற பாலா திரிபுர ஆராதனை தேவி வழிபாட்டுல முதற்படி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீ வித்யில பாலா மந்திரத்தோட பெரும்பாலானவங்க நின்றுடுறது வழக்கம் இதனாலதானோ என்னவோ இந்த மந்திரத்துக்கு லகு ஸ்ரீ வித்யா அப்படின்னே பெயர் இருக்குது அன்னைய இந்த ரூபத்துல ஆராதிக்கணும் அப்படின்னே தனியா

ஒரு தடவை குபேரன் அம்பிகைய பூஜிக்கையில நித்ய யோனா அப்படிங்கிற நாமத்தை சொன்னப்போ அன்னைய கூர்ந்து நோக்கியிருக்கான் அதாவது தன்னை மறந்து தான் செய்யற பூஜையை மறந்து அன்னையோட பிம்பத்தை தன்னோட கண்கள்ல இருந்து மறைச்சு அக கண்கள்ல அன்னைய கண்ணியா குமரியா காண தலைப்பட்டிருக்கான் உபமானங்களுக்கு அப்பாற்பட்ட அவளை மனக்கண் முன்னாடி கொண்டு வர முடியலையாம் அப்போ ஈசன் அவனுக்கு முன்னாடி தோன்றி பாலாவா அன்னைய பார்க்கணும் அப்படின்னா உச காலத்துல திரிஷாக சங்கமத்துல பாரதத்தோட தென் உலையில காணலாம் அப்படின்னு சொன்னாராம் அதே இடத்துல கன்னியாகுமரி கோயில் கொண்ட இடம் கேள்விப்பட்டிருப்போம் லலிதா சஹாமத்துல இருக்கிற தாரா காந்தி திரஸ்காரி நாஷாபரண பாசுரா அப்படிங்கிற நாமம் இந்த குமரியம்மனுக்கே உரியதோ அப்படின்னே தோணுது இந்த நாமத்தோட பொருள் நட்சத்திரத்தை விட அதிக ஒளி தர்ற மூக்குத்திய அஞ்சவள் அப்படிங்கிறதாகும் இந்த மூக்குத்தியே ஒரு சமயத்துல கலங்கரை விளக்கமா தடுமாறின மாலுமிக்கு வழிகாட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க இங்க அம்பிகைய பிரதிஷ்டை செஞ்சவரு பரசுராமர் அப்படின்னு சொல்லப்படுது பாலாவுக்கு இன்னும் சில கோயில்கள்ல தனி சன்னதி இருக்குது அவை திருமுதுகுன்றம் அப்படின்ற விருதாச்சலம் திருக்கடையூர் சென்னை கொத்தவால் சாவடி கன்னிகா பரமேஸ்வரி போன்றவை உடனடியா நினைவுக்கு வருது சித்தர்கள் சிலரும் இந்த அன்னைய பலவாரா பாடியிருக்காங்க திருமூலர் தன்னோட திருமந்திரத்துல சக்தி என்பவள் ஒரு சாதக பெண் பிள்ளை முக்திக்கும் நாயி என்பதை அருகிலர் ஓங்காரி என்பவள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறம் உடையவள் ஆங்காரியாகிய ஐவரை பெற்றிட்டு ஹிரீங்காரத்துக்குள்ளே இனித்திருத்தாளே அப்படிங்கிறதா சொல்லியிருக்காரு கருவூரார் சொல்றப்போ ஆதி எந்தம் வாழையவள் இருந்த வீடே ஆச்சரியம் மெத்த மெத்த அதுதான் பாரு அப்படின்னு அன்னையா வாழை பெண்ணா வச்சு அவளோட மாயை போன்ற கூறுகளை பத்தி சொல்லியிருக்காரு இவர் மாதிரியே கொங்கண சித்தர் பாடினது வாழை கும்மி அப்படிங்கிற பாடல் தொகுப்பு அதுல இருந்து ஒரு பாடலை பத்தி பார்த்தோம்னா பார்த்தோன்னா வட்ட கிணற்றுக்குள்ளே மூலமண்டல வாசி அக்கோண வட்ட சக்கர திக்வாலை அமர்ந்திருக்கிறாள் வாழை பெண்ணே காலனை காலால் உதைத்தவளாம் வாழை ஆலகால விடம் உண்ணவளாம் மாணச்செகத்தை படைத்தவள் இந்த மான்கன் கோட்டை பிடித்தவளாம் இடுகையோட ஆரம்பத்துல சொன்னது மாதிரியே ஸ்ரீ வித்தியைக்கு முதல் படியான பாலா திரிபுர சுந்தரிக்கான தியான ஸ்லோகத்தோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவந்து நிறமுடைய கிரணங்களோட கூட்டங்களால் நிரம்பின எல்லா திக்குகளையும் உடையவளும் இரு கைகளில் ஜபத்திற்குமான மாலையையும் புத்தகத்தையும் ஏந்தியும் மற்ற ரெண்டு கரங்களில் அபயவிரத முத்திரைகளோடையும் செந்தாமரையில் அமர்ந்து நிரந்தரமான சுகத்தை தரவ என்னோட ஹிருதயத்தில் வசிக்கட்டும் அப்படின்னு பாடியிருக்காரு அன்னைக்கு மேல் வலது கையில ஜபம் ஆலையும் மேல் இடது கையில புஸ்தகத்தையும் கீழ் இடது வலது முறையே அபய வரத முத்திரைகளும் கொண்டதா பாவிக்கணும் குழந்தைங்க இந்த அன்னைய வணங்க சொல்லி கொடுக்கறதன் மூலமா அவங்களோட கல்வி செழிப்புறும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பிகைக்கு சிறப்பான நாளான இந்த நான்காவது தைவெளியில அவளை போற்றி வணங்கலாம் தச மகாவித்யை தேவியர்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா காளி தாராதேவி திரிபுர சுந்தரி அப்படிங்கிற ஷோடசி தேவி புவனேஸ்வரி தேவி பைரவி தேவி சின்னமாஸ்தா தேவி தூமவதி தேவி பகலாவதி தேவி மாதங்கி தேவி மற்றும் கமலா தேவி அப்படிங்கிற கிரந்தங்கள் விளங்குது இவற்றில் மூன்றாவதாக குறிப்பிட்ட திரிபுர சுந்தரி அப்படிங்கிற ஷோடசி ஆதிபராசக்தி மகாதிரிபுர சுந்தரி ஸ்ரீ லலிதாம்பா ராஜராஜேஸ்வரி தேவி மற்றும் தந்திர பார்வதி தேவி அப்படின்னும் அறியப்படுறாங்க தந்திரம் அப்படிங்கிற நூலில் விஷ்ணுவோட பத்து அவதாரங்களின் மூலதாரமே இந்த தசமகா தேவியர் இந்தியர் தெளிவாக்கப்பட்டிருக்குது ஷோடசியா பதினாறு வயது வயதுகளாவும் பதினாறு பீஜங்கள் கொண்ட மந்திரத்தோட ஸ்வரூபமாகவும் பதினாறு குணமுடையவர்களாகவும் விளங்கப்படுது இந்த தேவியை ஆராதிக்கிற முறைக்கே ஸ்ரீ வித்யா அப்படின்னும் ஆராதிக்கிறவங்க சிவனா மட்டுமே இருக்க முடியும் அப்படின்னும் அதுவே அம்மனிதரோட கடைசி பிறப்பாகும் அப்படின்னு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு இனி ஒரு கிரந்தத்துல அம்மனே சுகுணாத்மிக திரிசக்தியா அவதரிச்சு தன்னோட திருவாயால க அப்படின்னு உச்சரிச்சு தன்னோட இடது கண்ல இருந்து பிரம்மனையும் ஆ அப்படின்னு உச்சரிச்சு வலது கண்ணில இருந்து விஷ்ணுவையும் ம அப்படின்னு உச்சரிச்சு தன்னோட நெத்திக் கண்ல இருந்து மகாதேவனையும் குழந்தைங்களா உருவாக்குனா அப்படின்னு குழந்தை பிரம்மனுக்கு சிருஷ்டி வித்யா ஷீரத்தையும் குழந்தை விஷ்ணுவுக்கு ஸ்திதி சீரத்தையும் குழந்தை மகாதேவனுக்கு லய சீரத்தையும் புகட்டின அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்குது கண் அப்படிங்கிறதையும் காம அப்படிங்கிறதையும் சேர்த்து காமாட்சி அப்படின்னு இவளை அழைச்சிருக்காங்க இதே கிரந்தத்துல கன்னியகா பரமேஸ்வரி தேவியான காமாட்சி திரிபுர சுந்தரியா அவதரிச்சு பந்தகாசுரனை பார்த்ததுமே கோபம் கொண்டு அஷ்ட தச அல்லது பதினெட்டு கைகளோட சக்கரம் முதலியா ஆயுதங்களும் தரிசிச்சு மும்மூர்த்திகள் தேவர்கள் முன்னிலையில தன்னோட ஒரு கால அசுரனோட இதயத்திலையும் இன்னொரு கால அசுரனோட கழுத்துலயும் வச்சு அவனை மிதிச்சு அவனோட தலைய இரு கைகளாலையும் பிடிச்சு கணத்துல அவனை அழிச்சா அப்படின்னும் அவனோட மகன்கள் உறவுகள் எல்லாத்தையுமே நிர்மூலமாக்கியதுக்கு அப்புறமா அசுரனோட உடல பாலாம்பிகா ரூபத்துல சர்வாலங்கிரதலாய் இழுத்து வந்தா அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு கிரந்தத்திலையோ அன்னையை நோக்கி பல ரிஷிகள் ஒன்று சேர்ந்து யாகம் செஞ்சப்போ ஹோம அக்னியில் இருந்து பாலா ரூபத்தில் ஆதிபரை தரிசனம் கொடுத்து என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்க ரிஷிகள் ஆனவங்க அம்பிகையை பலவாறு துதிச்சு எங்களுக்கு சம்பூர்ண அஷ்டமகா சித்திகளை அருளணும் அப்படின்னும் அம்பிகையே உன்னை இந்த ரூபத்தில் வழிபடுற எல்லாருக்குமே அவங்கவங்களோட கோரிக்கையை அனுகிரகிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்களாம்

பண்ட புத்திரோ பாலா விக்ரம நந்திதா அப்படின்னு தெரிவிச்சிருக்குது இன்னும் பல கிரந்தங்கள்ல பாலாம்பிகையை பத்தி இருக்குது இதன் காரணமாவேதான் கிரந்தங்களோட பெயர்களை வெளியிடல இவை எல்லாத்தையும் விட ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா அன்னை பாலாம்பிகையோட மந்திர சித்தி இல்லாம ஸ்ரீ சக்கர உபாசனை செய்யவே கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விதியாகும் இந்த பாலா திரிபுர சுந்தரி திரிபுர சுந்தரி மற்றும் காமேஸ்வர பகவான் அதாவது சிவன் ஆகியோரோட மகளாவும் கருதப்படுறான் இவ சுந்தரி தெய்வத்தோட ஒரு வடிவம் அப்படின்னு நம்பப்பட்டு வருது பிரம்மாண்ட புராணத்தில் உள்ள லலிதா மகாத்மியத்தோட இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் பாலா திரிபுர சுந்தரி பற்றி குறிப்பிடப்பட்டிருக்குது அதில் இவ பாண்டாசுரனோட சக்திகளுக்கு எதிரான போர்ல இணைகிறான் மேலும் அன்னை லலிதா தேவிக்கும் பால திரிபுர சுந்தரிக்கும் இடையே நடந்த உரையாடல்களும் புராணங்களில் காணப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி